நூறு நாள் வேலை, இவர்களுக்கு மட்டும் முழு சம்பளம், வெளியான முக்கிய தகவல், இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய நூறு நாள் வேலை சம்பந்தமான அனைத்து விதமான தகவலையும் நீங்கள் உடனுக்கொன்னே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம், அதாவது நூறு நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் தற்போது சம்பளம் என்பது 319 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 294 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அந்த ஏப்ரல் 1 தேதியை உயர்த்திட்டாங்க. இந்த மாதம் 1 தேதியிலிருந்து பார்த்து ஏப்ரல் 1 தேதிக்கு மேல வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 319 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ஒதுக்கியிருந்தாங்க. அதை தமிழக அரசு அரசாணையாகவும் வெளியிட்டாங்க. இப்போ 319 ரூபாய் அப்படிங்கிற சமயத்தில் நம்ம கைக்கு எவ்வளவு வரும் அப்படிங்கிறது நம்ம வேலை செஞ்சு பார்த்தா தான் நம்ம உறுதியை சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா 294 ரூபாய் சம்பளம் வரக்கூடிய அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கைக்கு 230 250 வந்துருந்துச்சு. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சம்பள வித்தியாசம் என்பது வேறுபாடாக இருந்துச்சு அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் முழுமையாக கிடைக்கும் வெளிவந்திருக்கிறது. அதாவது இப்போ 294 ரூபா கொடுக்கக்கூடிய அந்த சமயத்திலே பார்த்தீங்க அப்படின்னா இவர்களுக்கு மட்டும் 294 ரூபா சம்பளமானது கண்டிப்பாக வங்கி கணக்கிலே வர வச்சுட்டு இருந்தாங்க. அது யாருக்கு அப்படின்னா ஊனமுற்றவர்கள், அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், ஊனமுற்றவர்களுக்கு எப்பொழுதுமே 100 நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் முழு சம்பளமானது வழங்கப்படும். அவர்கள் வந்து வேலை என்பது செய்ய வேண்டிய அவசியம் என்பது கிடையாது. நீங்கள்லாம் பார்த்துருப்பே உங்கள் ஊர் பகுதியில் 100 நாள் வேலை செய்யக்கூடிய அந்த சமயத்தில் அந்த ஊனமுற்றவர்களும் அதாவது மன வளர்ச்சி குன்றியினவர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் பூராமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரமாக பேசாமல் உட்காந்துருப்பாங்க, எப்பயாவது உட்காந்து வேலை செய்வாங்க. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் வந்து அதிகமாக வேலையும் செய்ய மாட்டாங்க. அவர்களுக்கு முழு சம்பளம் என்பது நம்ம தமிழக மத்திய மற்றும் மத்திய அரசின் சார்பாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் 294 ரூபா சம்பளம் என்பது இருக்கக்கூடிய அந்த வேலையிலே அவர்களுக்கு ஒரு நாளைக்கு 294 ரூபா சம்பளம் என்பது வங்கி கணக்கிலே வர வைக்கப்பட்டது. 319 ரூபாய் சம்பளம் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 319 ரூபா சம்பளம் பிளஸ் வந்து 100 நாள் வேலை வைக்கக்கூடிய அந்த சமயத்திலே அவர்களுக்கு கண்டிப்பாக 319 ரூபாய் சம்பளம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.